இன்று நம்முடைய தமிழகத்தினுடைய மேதக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆதீனத்துக்கு சென்றிருந்தார். ஆதீனம் அவர்கள் ஒரு புனித பயணம், ஒரு ஞான யாத்திரை, மயிலாடுதுறையிலிருந்து ஆரம்பித்து ஞான யாத்திரை, குறிப்பாக திருப்பதி நம்முடைய சதன் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய ஸ்தலத்துக்கும் கூட செல்வதற்காக அந்த யாத்திரை துவக்க விழாவுக்காக கவர்னர் அங்கே சென்றிருந்தார். இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் கவர்னருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஒரு 3 நாட்களாக அங்கே காவல்துறைக்கு, குறிப்பாக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தார். இன்று காலையிலே எந்த விதமான அசம்பாவிதமும் ஒரு நாட்டில் நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அதே போன்ற அசம்பாவிதம் இன்று நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அந்த பகுதியினுடைய தலைவர்கள், அவருடைய கூட்டணி கட்சிகள் கவர்னருடைய கான்வாய் மீது ஃப்ளாக் போல், அதாவது நம்முடைய கொடி கம்பத்தை உடைத்து மேலே வீசியிருக்கின்றார்கள். கல்லை எடுத்து கவர்னருடைய கான்வாய் கடித்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கவர்னருக்கே ஒரு மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை என்றால் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? எப்போது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கண்ணை கட்டிக்கொண்டு தன்னுடைய கட்சியினுடைய சித்தாந்தத்திற்காக இந்திய அரசியலமைப்பு சட்ட பதவியில் இருக்கக்கூடிய எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றார்களோ அன்று அந்த முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இன்று கவர்னர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நடத்திய தாக்குதல் கிடையாது. 3 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கொடுத்த ஊக்கத்தினால், ஊக்குவிப்பால் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் நடத்திய தாக்குதல். அதனால் முதலமைச்சர் அவர்கள் கவர்னர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி பதவி விலகணும். 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இன்று சாயங்காலத்துக்குள்ள கவர்னர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இந்த பாதுகாப்பு குறைபாடு காரணமாக கவர்னருடைய உயிர் அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதற்காக, இல்லை என்றால் பதவியிலிருந்து விலக வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக தெளிவான நிலைப்பாடு. இது சம்பந்தமாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுக்கு ஒரு பத்திரத்தை, ஒரு கடிதத்தை எழுத போறோம். தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு கெட்டுக்கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் தாண்டி கவர்னருடைய உயிருக்கே என்று ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் உடனடியாக உள்துறை அமைச்சர் தமிழகத்தினுடைய உள்துறை விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகின்றோம். டிஜிபியை சம்மன் பண்ணணும், உயர் காவல் அதிகாரிகளை சம்மன் பண்ணணும். எதற்காக கவர்னருக்கு இன்றைக்கி செக்யூரிட்டி கொடுக்க முடியல, எதற்காக செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் ஆச்சு அப்படிங்கிற விளக்கத்தை நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக இன்றொரு கடிதமும் கூட எழுதப் போகின்றோம்.